வேதம் சொல்லுது கோபத்துக்கு என்ன சொல்லுது, கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதுங்க, பாவம் செய்யாதுங்கன்னு சொல்றாரு. அப்படி அர்த்தம் என்ன, மனுஷனுடைய இயல்பு டக்குனு கோபம் வந்துடும், உடனே முழங்கால் நில்லு, என்ன செய், உடனே முழங்கால் நில்லு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை துன்புறுத்துறவங்களுக்காண்டு ஜெபீனி, சபிக்கிறவங்களை ஆசீர்வதினி, சத்துருவ சிநேகினி. அப்போ என்ன செய்வோம், ஆண்டவரே எனக்கு இருக்க பலத்தினால என் கோபம் ஆறமாட்டேங்கு, என்னால் முடியலை, என்ன செய்வோம், முழங்கால் நிற்பு. முழங்கால் நிற்கும் போது நான் உண்மை அனுபவத்திலே சொல்கிறது, முழங்கால் நிற்கும் போது உள்ள ஒரு போராட்டம் போல் இருக்கும், ஆனால் அழுது 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 ஜெபம் பண்ணுங்க, சரியா போட்டு என் ஆண்டவர் எவ்வளோ பாவங்களை மன்னிச்சாராம், ஏன் போட்டு, அதான் முக்கியம். அதான் ஆண்டோட வேதமே சொல்லு, கோபம் கொள்வீங்க இல்லைன்னு இல்லை, ஆனால் என்ன செய்திடக்கூடாது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்திடாதுங்க. அந்த கோபம் சூரியன் அஸ்தமிக்கிற முன்னாடி தண்ணிட்டு அது எரிச்சலாக மாறிடக்கூடாதுன்னு சொல்கிறார். அடுத்து அது அதே வசனத்தில் அடுத்த வசனம் சொல்லப்படி பிசாஸ் கிடம் கொடுக்காங்க. யாக்கோபெல்லாம் வரும்னு நினைக்கிறேன், அதில் எப்படி கோபம் வந்துடும், ஆனால் வந்த உடனேயே தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருந்து சாத்தாண்ட கிரியை உள்ள வருதுன்னு சொல்லிட்டு உடனே முழங்கால் நின்று அந்த கோபம் மாறுறதுக்காக ஜோம் பண்ணிங்கன்னா எரிச்சல் தணிஞ்சிரும். நீங்கள் என்ன அந்த மனுஷனை மனப்பூர்வம் மன்னிச்சிருவீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்கல, இல்லைன்னா பிசாசு உள்ள வந்து. யாக்கோபு 1:19 என்ன சொல்லுது, அதாவது கேட்கறதுக்கு ரொம்ப வேகமாக இரு, பேசுறதுக்கு பொறுமையாக இருங்க. என்ன சொல்லுது, பேசும்போது கொஞ்சம் தாமதித்து கொஞ்சம் யோசித்து பேசுங்க, கோபப்படுறதுக்கு கொஞ்சம் கூட தாமதிச்சிருங்கன்னு சொல்ற. இது என்ன சொல்லுது, கோபப்படும் போது கொஞ்சம் தாமதமாக சில செகண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்க, இல்லை கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, கொஞ்சம் யோசித்த பிறகு நீ கோபப்படுறியே, சரி ஒருவேளை மன்னிச்சாவும் உனக்கு அடிமையாக இருப்பான்ல, அப்போ மன்னிச்சு விடு. அது கொஞ்சம் யோசிங்க, கோபம் தனி, ஸ்பீடாக பேசுறதுக்கு கொஞ்சம் பொறுப்போம், கொஞ்சம் நம்ம பொறுத்துக்கிடுவோம். அப்போ கோபத்திலும் தப்பிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா பரலோகம் போயிட முடியாது.